இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1 ஓட 4th சம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் 4th சம்மோட 3rd அண்ட் 4th சப் டிவிஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 5th அண்ட் 6th சப் டிவிஷன் பார்க்கலாம். 5th சப் டிவிஷன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. அப்போது நம்ம வந்து 4th சப் டிவிஷன் வரைக்கும் எந்த மாடலில் பார்த்தோம், எல்ஹெச்எஸ் இருக்கும் ஆர்ஹெச்எஸ் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் மூணு இருக்குது. ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ சால்வ் பண்ணணும். அப்போ மூணுமே நம்ம சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். மூணுமே கரெக்ட் ஆன்சர் வருதா, மூணுத்துலேயும் சேம் ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டுலேயும் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு பதிலாக மூணு சால்வ் பண்ணிட்டு மூணுத்துலேயும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்லாம் எடுக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் நம்ம எழுதலாம். பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்துக்கணும் க்வெஸ்சன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் ஏபிசி வெரிஃபை த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ். அப்போது அவங்க கொடுத்துருக்க ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஏபிசி அப்படிங்கிற ஒரு மூணு செட்டு நீங்களே எடுத்துக்கணும். அப்போ இந்த 4th சப்டிவிஷன் வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம், ஏபிபிசிசிடி அப்படின்னு எடுத்தோம் ஏபிசியோட செட்டை. இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். சொல்லு ஏபிசி. அப்போ ஏவை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1, 2, 3 எடுத்துக்கலாம். பி வந்து 2, 3, 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். சி வந்து 3, 4, 5 எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இதில் அந்த பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பி மைனஸ் ஏ ப்ராக்கெட் குள்ள இருக்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ பி மைனஸ் ஏ, அப்போ ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, ஃபஸ்ட்டு பியோட எலமெண்ட் செட் எடுத்து எழுதணும், ஏவோட செட் எடுத்து எழுதணும், நடுவில் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை போடணும். அப்போ பியோட என்னது எலிமெண்ட்ஸ் 2, 3, 4 மைனஸ் ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னது 1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், பீலையும் ஏலையும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அடிச்சிடணும். அப்போ இங்கே ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 2, 3ங்கிறது காமனாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள், 4 இருக்குது. பி இதுதான் பி, இதுதான் ஏ இல்லையா? அப்போ பியில் வந்து 4 பேலன்ஸ் இருக்குது, ஏல வந்து 1 பேலன்ஸ் இருக்குது. இங்கே பி மைனஸ் ஏ அப்படிங்கிறது நீங்கள் பியில் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பியில் மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதுறது தான் பி மைனஸ் ஏ. அப்போ b minus a will be equal to 4. ஏன் 1 வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஏவோட எலமெண்ட். ஓகேவா? ஆனால் பி மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்னது, பியில் மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுதான் எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஏ மைனஸ் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா 4 எழுதக்கூடாது, 1 மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஏல மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி பண்ணணும். அப்போ பி மைனஸ் ஏவோட வேல்யூவை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்னது, 3, 4, 5 அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. 3, 4, 5. ஓகே, இன்டர்செக்ஷன்லாம் என்னது, ரெண்டுத்துலேயும் எது காமனாக அதை எடுத்து எழுதணும். அப்போ இங்கே ரெண்டுத்துலேயும் 4, 4 காமனாக இருக்குது. அப்போ 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்கோம், சால்வ் பண்ணி அதை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மொத்தமாக 3 இருக்குது இல்லையா? அப்போ அதை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது வந்து பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. ஓகே, பி இன்டர்செக்ஷன் சினா என்னது, பியோட எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதணும், 2, 3, 4 எழுதணும். இன்டர்செக்ஷன் சியோட எலிமெண்ட்ஸ் எழுதணும், 3, 4, 5. இன்டர்செக்ஷனாக என்னது, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். அப்போது என்ன வரும், நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது வந்து 3 இருக்குது, அதே மாதிரி 4 இருக்குது, அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும், 3, 4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பி இன்டர்செக்ஷன் சி நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு, அதோட ஏவை மைனஸ் பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. அப்போது பி இன்டர்செக்ஷன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 3, 4 கண்டுபிடிச்சிக்கோமா? மைனஸ் ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னது, 1, 2, 3. ஓகே,
இப்போ மைனஸ் அப்படிங்கிறது என்னது, ரெண்டுத்தையும் நம்ம வந்து எது காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அடிக்கணும். அப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா த்ரீங்கிறது காமனாக இருக்குது, அது ரெண்டுத்தையும் அடிச்சுட்டு பி இன்டர்செக்ஷன் சி தானே ஃபஸ்ட் இருக்கு. இது பி இன்டர்செக்ஷன் சியோட எலிமெண்ட்ஸ், இது வந்து ஏவோட எலிமெண்ட்ஸ். அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில எது பேலன்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? அப்போ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, ஃபோர் அப்படிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி இருந்துச்சுன்னா ஏல மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்குது, ஒன் டூ இருக்குது, அதை நீங்கள் எடுத்து எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, பி இன்டர்செக்ஷன் சி தான் ஃபஸ்ட் இருக்குது, அதனால அதில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். அப்போது நம்ம வந்து பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, இது வந்து டூ அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, B intersection C minus A. Okay? இதை நம்ம சால்வ் பண்ணணும். B intersection அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். C minus A. C minus A னா என்னது, C elements ஃபஸ்ட்டு எழுதணும், த்ரீ ஃபோர் ஃபைவ் எழுதணும். ஏவோட எலிமெண்ட்ஸ் எழுதணும், ஒன் டூ த்ரீ எழுதணும், நடுவில் மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ மைனஸ் அப்படின்னா என்னது, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கணும். மைனஸ் இருந்தாலே ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த சி மைனஸ் ஏவை பாருங்கள், இதில் எது ஃபஸ்ட்டு இருக்குது, சி மைனஸ் ஏனால் சி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போது அதில் மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்கோ, இதுதான் சி, இதுதான் ஏவோட எலமெண்ட். அப்போ சியில் மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்குது, ஃபோர் ஃபைவ் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ அதை தான் எடுத்து எழுதணும், ஃபோர் கமா ஃபைவ். ஓகே? நெக்ஸ்ட்டு B intersection C minus A. B intersection C minus A is equal to B ஓட வேல்யூ ஃபஸ்ட் எழுதணும். B என்ன எலமெண்ட்ஸ், டூ த்ரீ ஃபோரா. இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், ஃபோர் கமா ஃபைவ் கண்டுபிடிச்சிக்கோம். ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன்னா என்னது, ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அப்போ ஃபோர் தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதுதான் நம்மளுக்கு B intersection C minus A ஓட வேல்யூ, இதை வந்து த்ரீ அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே? இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில், நீங்கள் வந்து ஏபிசி செட் எடுங்க, நெக்ஸ்ட்டு அந்த ரிசல்ட்டில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள், மூணுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மூணுத்தையும் கம்பேர் பண்ணணும், மூணுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும். ஸோ ஆன் கம்பேரிங் ஒன் டூ அண்ட் த்ரீ, அப்போது ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோம் இல்லையா, அது மூணுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், மூணுத்தையும் இங்கே ஃபோர் இருக்குது ஒன்னில், டூலையும் ஃபோர் இருக்குது, த்ரீ கண்டுபிடிச்சதுலேயும் ஃபோர் இருக்குது. அப்போது நம்ம ஒன் டூ த்ரீயை கம்பேர் பண்ணும்பொழுது மூணுமே ஈக்குவலாக இருக்குது, தேர்ஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைட். அப்போ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு இது கரெக்டு தான் அப்படின்றத. ஓகேவா? இப்போ நம்ம சிக்ஸ் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்ஸ்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். B மைனஸ் ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஏபிசி செட் எடுக்கணும், அதே தான் நம்ம எடுக்க போகிறோம், நம்பர்ஸை தான் எடுக்க போகிறோம். ஸோ லெட் ஏபிசி மூணு எடுக்கணும். அப்போ ஏவை வந்து நம்ம ஒன் டூ த்ரீன்னு எடுத்துக்கலாம், பி வந்து டூ த்ரீ ஃபோர் எடுத்துக்கலாம், சி வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஏபிசி அப்படின்னு மூணு செட் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், என்னது பி மைனஸ் ஏ யூனியன் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் எப்பயுமே சால்வ் பண்ணணும். அப்போ பி மைனஸ் ஏ சால்வ் பண்ணணும். அப்போ பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பியோட எலிமெண்ட்ஸ் என்னது, டூ த்ரீ ஃபோரா, மைனஸ் ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னது, ஒன் டூ த்ரீயா. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். மைனஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸாக அடிக்கணும். அப்போ இங்கே டூ த்ரீ டூ த்ரீங்கிறது காமனாக இருக்குது. ஓகே? நெக்ஸ்ட்டு அதை பாருங்கள், பி மைனஸ் ஏல பி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போது இதுதான் பி, இதுதான் ஏ. அப்போ பியில் மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எடுத்து நம்ம எழுதணும் பி மைனஸ் ஏல. அப்போ பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஓகே? நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ யூனியன் சி, பி மைனஸ் ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சிக்கோம், ஃபோர் கண்டுபிடிச்சிருக்கோமா. யூனியன் சி என்னது, த்ரீ ஃபோர் ஃபைவ், த்ரீ ஃபோர் ஃபைவ். யூனியன் பண்ணால் என்ன வரும், யூனியன்னா என்னது, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை ஒரு வாட்டி தான் எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டில் இருந்தால் தான் எழுதணும், ஃபஸ்ட்டு த்ரீ
4 ரெண்டு வாடி இருக்கறனால ஒரு வாடி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் 5 அப்ப இது தான் வரும் யூனியன் பண்ணும் பொழுது அப்ப இத வந்து நம்ம 1 அப்படி எடுத்துக்கலாம் இல்லனா LHS அப்படியே நீங்க விட்டுறலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் RHS RHS என்ன இருக்கு B union C minus A minus C first இரண்டுக்கு தனித்தனியா சால்வ் பண்ணனும் B union C is equal to B என்னது 2 3 4 union C என்னது 3 4 5 ஓகே யூனியன் என்னது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் லோயஸ்ட்ல இருந்து நம்பர்ல இருந்து எழுதணும் ஃபர்ஸ்ட் 2 3 4 ரெண்டு வாட்டி இருக்க ஒரு வாட்டி எழுதிக்கலாம் 4 5 ஓகே அப்ப இதுதான் வரும் நெக்ஸ்ட் ஏ மைனஸ் சி ஏ ஃபர்ஸ்ட் எழுதணும் 1 2 3 மைனஸ் சி எழுதணும் 3 4 5 மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது எலமெண்ட்ஸ் அடிக்கணும் அப்போ இங்கே 3 3 காமனாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கணும் ஏ மைனஸ் சியில் எது ஃபஸ்ட்டு இருக்குது ஏ தான் ஃபஸ்ட் இருக்குது அப்போ இதுதான் ஏ இதுதான் சி அப்போ ஏல மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும் 1, 2 ஓகே அப்போ நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு ஏ மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 3 4 5 கண்டுபிடிச்சிருக்கோம் பி யூனியன் சிக்கு மைனஸ் ஏ மைனஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1, 2 கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் இதுலேயே பாருங்கள் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் இருந்தால் ரெண்டுத்தையும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணணும் அப்போ 2 2 ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கணும் எது ஃப்ரெண்டில் இருக்குது பி யூனியன் சி தான் ஃப்ரெண்டில் இருக்குது அப்போ இதுதான் பி யூனியன் சி இல்லையா இதுதான் ஏ மைனஸ் சி அப்போ ஃபஸ்ட் இருக்கிறதுல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும் 3 4 5 தான் பேலன்ஸ் இருக்குது அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் எல்ஹெச்எஸையும் ஆர்ஹெச்எஸையும் கம்பேர் பண்ணணும் ஆன் கம்பேரிங் 1 and 2 இல்லைனா ஆன் கம்பேரிங் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் அப்போ கம்பேர் பண்ணுங்கள் 2 வந்து 3 4 5 இருக்குது 1 என்ன இருக்குது 3 4 5 இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் காமன் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது LHS is equal to RHS. நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் LHS-உம் RHS-உம் ஈக்குவலாக இருக்குது அதனால ஹென்ஸ் வெரிஃபைடு ஓகே அப்போ இதுதான் நம்மளுக்கு 4th சம்முடைய ஃபைனல் ஆன்சர்